Hi friends, welcome back to channel Winner's Kitchen. In this video, we will see a recipe for Rava Laddu. We will வித்தியாசமான சுலபமான முறையில் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் என்னோட எல்லா வீடியோஸையும் பாருங்க ஒரு கப் அளவு ரவா எடுத்துக்கோங்க இதோட அரை கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் ஒரு ஸ்பூன்ல வச்சு mix பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் வந்து ரொம்ப சுலபமான மெத்தட் அதே சமயத்துல ரொம்ப வித்தியாசமான மெத்தட் நீங்க கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க mix பண்ணிட்டு ஒரு ப்ளேட்ட போட்டு மூடி நம்ம ஒரு 10 நிமிஷம் இத ஊற வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு pan எடுத்து வச்சுக்கோங்க இந்த pan வந்து சூடானதுக்கு அப்புறம் நம்ம mix பண்ணி வச்சிருக்கிற ரவா வந்து அந்த panல சேர்த்துக்கோங்க flame வந்து மீடியமா வச்சிட்டு இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடு நல்லா உதிரி உதிரியா வர அளவுக்கு வறுத்துக்க போறோம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கோங்க இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கை விடாம நல்லா mix பண்ணி விடுங்க அந்த ஈரப்பதம் எல்லாமே ஃபுல்லா போயிடு நல்ல உதிரி உதிரியா வந்துரும் பாருங்க கெட்டிப்படும் அப்பப்ப இந்த மாதிரி நல்ல mix பண்ணி விடுங்க ஈரப்பதம் நல்ல போயிடுச்சு பாருங்க நல்ல உதிரி உதிரியா வந்திருச்சு இன்னொரு ஒரு நிமிஷம் நல்ல கை விடாம mix பண்ணிக்கோங்க நல்லாவே வறுத்தாச்சுங்க இப்போ இத ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ மிக்சர் ஜார்ல அரை கப் அளவு sugar சேர்த்துக்கோங்க இந்த sugarோட 3 ஏலக்காயையும் சேர்த்து நல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கோங்க நம்ம வறுத்து நல்ல உதிரி உதிரியா எடுத்து ஆற வச்சிருக்கோம் இல்லையா அந்த ரவையை வந்துட்டு அதே மிக்சர் ஜார்ல சேர்த்து லைட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க அதிகமா வந்து ஃபைனா அரைக்க வேண்டாம் அந்த மாதிரி நல்ல ஈவனா உதிரி உதிரியா நல்ல வர அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாவே அரைச்சுக்கலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த sugar-ஓட இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்ல mix பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியான மெத்தட்ங்க இது சட்டுன்னு பண்ணிடலாம் இந்த மெத்தட்ல நம்ம ரவா லட்டு இப்போ இதல முந்திரி திராட்சையை வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து நல்லா காய விடுங்க காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம் முந்திரியும் திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கோங்க முந்திரியோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க திராட்சையும் நல்லா பொரிஞ்சு வந்திருச்சு இப்போ சக்கரையும் ரவையும் mix பண்ணி வச்சிருக்கோம் அதுல இத சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரவா லட்டோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்றதுக்காக இதல வந்து தேங்காய் துருவலை நம்ம ஆட் பண்ணலாம் இது ரெடிமேடா நான் கடையில் வாங்குன dry coconut powder தான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்றேன் உங்களால வாங்க முடியல இல்ல வீட்ல இல்ல அப்படிங்கற சமயத்துல நீங்க வீட்ல இருக்கிற ஃப்ரெஷான தேங்காவை துருவி லைட்டா போட்டு கடாயில வறுத்திட்டு அதை இதோட சேர்த்துக்கிட்டீங்கனாலும் நல்ல ஒரு சுவையா இருக்கும் இப்ப பாருங்க அந்த சக்கரை நெய் நம்ம சூடா சேர்த்தது எல்லாமே நல்லா உருகி மெல்ட் ஆயிட்டு நல்ல லட்டு புடிக்கிறதுக்கு வருது பாருங்க நான் புடிக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சுலபமா வரும் புடிக்கிறதுக்கு அவ்வளவுதாங்க நம்மளோட ரவா லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இது தேங்காய் நம்ம அந்த சேர்த்திருக்கிறதுனால சாப்பிடுறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்